Good morning, champions. Welcome to Gates on Coyenter. I am Rishwanathan. He is Rishwanathan. In this episode, challenge is medium. That is engineering mechanics. That is centroid, central gravity, and moment of inertia. That is concepts. Talk about. First, that is centroid. All 2D circle. First, centroid. That is 2D circle. Go to observe. 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 Circle. That is d by 2 r. இல்லைன்னா அதை வந்து ஆர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே செமி சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர் ஆர் பை த்ரீ பையாக இருக்கும். அதே வந்து குவாட்ரன் சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆர் பை த்ரீ மட்டும் இருக்கும், சரி ஃபோர் ஆர் பை பை மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கொயருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கொயருக்கு வந்து ஏ பை டூ போட்டோம்னா நமக்கு சென்ட்ரல் கிடச்சிடும். அது ரெக்டாங்கிளுக்கு வந்து டி பை டூ போட்டாங்கன்னா சென்ட்ரல் கிடச்சிடும். ஈக்குவிலேட்டர் ட்ரையாங்கிள்னா வந்து இப்படி மூணு சைடுமே சேம் ஒரே லென்த்தாக இருந்ததுன்னா அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஏ பை டூ ரூட் த்ரீ போட்டோம்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கிடச்சிடும். சென்ட்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிக்கோன்னா, சர்க்கிள் சென்ட்ரல் வந்து டி பை டூ, அதை ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் போட் பண்ணிக்கலாம். செமி சர்க்கிள் சென்ட்ரல் வந்து ஃபோர் ஆர் பை த்ரீ பை சொல்லியிருக்காங்க. இதே குவாட்ரன்ட் சர்க்கிள் பார்த்தோம்னா இதே ஃபோர் ஆர் பை த்ரீ இருக்காது, வெறும் பை தான். இது ரெண்டுத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயருக்கு பார்த்தோம்னா ஏ பை டூன்னு சொல்லியிருக்காங்க. ஏ பை டூனா இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து டயாமீட்டர் இருக்கும் டி பை டூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து ஏ பை டூ ரூட் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் தின் ஸ்பீ ஹார்டஸ்ட் இருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் சென்டர் ஆஃப் கிராவிட்டி த்ரீ டிக்கு சொல்கிறாங்க. ஸோ த்ரீ த்ரீடின்னு பார்த்தும்போது தின் ஹாலோ ஸ்பேருக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து ஆர் பை டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே செமி ஸ்பியருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ ஆர் பை எயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே தின் ஹாலோ செமி ஸ்பியர்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் ஆர் பை டூ தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலிண்டர் இருக்கும்போது அதோட ஹைட்டில் ஹெச் பை டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சாலிட் கோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஹெச் பை ஃபோராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாலோ கோனுக்கு வந்து ஹெச் பை த்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஹாலோ பிரமிடுக்கு வந்து ஹெச் பை த்ரீயாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கிராவிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து தின் ஹாலோஸ்பியருக்கு பார்த்தோம்னா ஆர் பை டூ வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஹெமிஸ்பியருக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆர் பை எயிட் சொல்லியிருக்காங்க. தின் ஹாலோஸ்பியருக்கு வந்து ஆர் பை டூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தின் ஹாலோ சிலிண்டருக்கு வந்து ஹைட் வச்சு சொல்றதுனா ஹெச் பை டூ, சாலிட் கோனுக்கும் ஹைட் வச்சு சொல்றதுனா ஹெச் பை ஃபோர், ஹாலோ கோனுக்கு ஹெச் பை த்ரீ. இதில் வந்து ஒன்று கம்மி பை ரெண்டு இப்படி மூணு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாலோ சிலிண்டர், ஹாலோ கோனு, சாலிட் கோனுக்கு வந்து டூ த்ரீ ஃபோர், டூ த்ரீ ஃபோர் ஞாபகம் வச்சுக்கலாம் ஹெச் போட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹேலோ பிரமிட் பார்த்தீங்கன்னா ஹேலோ கோனுக்கு ஹேலோ பிரமிட்க்கு ஹெச் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை ஸ்கொயர். ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மீட்டர் பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஸ்கொயருக்கு வந்து ஐ எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ பவர் ஃபோர் பை டுவெல், அதே ஐ ஒய் பவர் ஆக்சிஸுக்கும் ஏ பவர் ஃபோர் பை டுவெல். இங்கே ஐ ஜெட் ஜெட் ஆக்சிஸ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ எக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணோம்னா டூ ஏ பவர் ஃபோர் பை டுவெல், ஸோ டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா ஏ பவர் ஃபோர் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோம்னா ஐ எக்ஸ்எக்ஸுக்கு வந்து பிடி கியூ பிடி கியூப் பை டுவெல், அதே வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து டிபி கியூப் பை டுவெல்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணனா என்ன வரும்னா பிடி காமனாக இருக்கும், மற்ற இருக்கிற பி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இஜிக்வல் பை டிவைட் பை டுவெல்னு சொல்லி வரும். அதே சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பை டி பவர் ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோர், அதே ரெண்டுக்குமே காமன் தான், பை டி பவர் ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோரில் வரும் எக்ஸ் ஐ எக்ஸ்எக்ஸ்க்கும் ஐ ஒய் ஒய்க்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே டூ டி பவர் ஃபோர் டூ டூ கேன்சல் ஆச்சு அப்புடின்னு சொல்லி பார்த்தோம்னா பை டி பவர் ஃபோர் பை தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி வரும். அதே செமி சர்க்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐ எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் ஆர் பவர் ஃபோராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஐஒய் ஆக்சிஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பை ஆர் பவர் ஃபோர் பை எயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே குவாட்ரன்ட் சர்க்கிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஆர் பவர் ஃபோராக இருக்கும், அதே வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஆர் பவர் ஃபோர் தான் வந்து ஐஒய் ஆக்சிஸ்க்கு இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரன் சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்கொயருக்கு பார்த்தோன்னா ஏ பவர் நாலு நாலு இருக்கிறதுனால ஏ பவர் ஃபோர் பை ஏஹெச் சொல்கிறதுனால ஏ பவர் ஃபோர் பை டுவெல், அது எக்ஸ்எக்ஸ் ஐ ஒய் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டூ ஏ பவர் ஃபோர் பண்ண வரும், அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா டூ பை ஃபோர் டுவெல் அடிச்சோம்னா சிக்ஸ்னு வரும், ஏ பவர் ஃபோர் பை சிக்ஸ். இதே தான் கான்செப்ட் தான் அண்ணா எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா பிடி கியூப் பை டுவெல், இதுக்கு டிபி கியூப் பை டுவெல், அது ரெண்டு சைடு வந்து பிடின்னு வந்துடும். இதில் டிபி டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் தனியாக எடுத்து சொல்கிறதுனால டிபி பை டுவெல் வரும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் பை டுவெல் வரும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிளுக்கு வந்து பை டி பவர் ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோர், இதோட ரெண்டு இது பண்ணும்போது டூ பை டி பவர் ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோர், அதனால தேர்ட்டி டூ வருது பை டி பவர் ஃபோர் பை தேர்ட்டி டூ. செமி சர்க்கிள் ஜீரோ பாயிண்ட் ஒன்
1 1 r power 4, அதுவே வந்து ஐ ஒய் வைக்கு பார்த்தோன்னா பை ஆர் பவர் 4/8. குவாட்ரன் சர்க்கிள் ரெண்டுமே ஒன்று 0.055 r power 4, இல்லைன்னா இது ஐஒய் வந்து 0.055 r5 4 தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லிட்டு, மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன யூனிட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ எம்முக்கு கிலோகிராம், எல்லுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரிங்குக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா ரிங்குக்கு வந்துடும். அதே டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, இது ராடுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த லென்த் இருக்குது. ஸோ இங்கே ஆர்னு வருது. ரிங்குக்கு வந்து ஒரு ரிங் அப்படிங்கும் போது அதுக்கான இதோட எம் ஆர் ஸ்கொயர் போட்டோம்னாவே இதோட சென்டர் ஆஃப் மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டிஸ்க் அப்படிங்கும் போது அதுக்கு சில லென்த் கீழே வந்து ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் கீழே கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8/2 போடுறாங்க. அதே சாலிட் சிலிண்டர்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதோட இது அப்படியே லென்த்தாக இதோ இதே லென்த்தாக, ஸோ அதுக்கும் வந்து அதே ஃபார்முலா தான் எம் ஆர் ஸ்கொயர் பை 2 போட்டோம்னா சாலிட் சிலிண்டரோட மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே ஸ்பைரல்களுக்கு பார்த்தோம்னா 2/3 எம்ஆர் ஸ்கொயர். அதே சாலிடுக்கு சாலிட் ஸ்பியருக்கு ஸ்பெரிக்கலுக்கு வந்து 2/3 எம்ஆர் ஸ்கொயர், சாலிட் ஸ்பியருக்கு வந்து 2/5 எம்ஆர் ஸ்கொயர். இப்போ மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ராடுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எம்எல் ஸ்கொயர் பை 12 கட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் கட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்கொயர் பை 2. அதே சாலிட் சிலிண்டருக்கு எம்ஆர் ரெண்டுக்குமே ஒரே இதாக தெரிஞ்சுப்போம். ஸ்பெரிக்கலுக்கு வந்து 2/3 எம்ஆர் ஸ்கொயர். இது சாலிட் ஸ்பெரிக்கலுக்கு வந்து சாலிட் ஸ்பியருக்கு வந்து 2/5 எம்ஆர் ஸ்கொயர் தெரிஞ்சுக்குவோம். இதோட யூனிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேஜி மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து சென்ட்ராய்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு வைஷ்ணவன் நம்ம கற்றுக்கோம். தேங்க்யூ வைஷ்ணவன். தேங்க்யூ சாம்பியன்ஸ். என்னது